Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நரைமுடிக்கு உண்டான தீர்வை தாங்க பார்க்க போறோம். நரைமுடி இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு அப்படினு சொல்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி நரைமுடி அதிகமா இருக்குறவங்களும் இந்த ரெமடியை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா எஃபெக்டிவா வர்க் ஆகுதுங்க. சோ फ्रेंड्स இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நெல்லிக்காய் பொடிங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலயுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான சோற்றுக்கற்றாழைங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான சோற்றுக்கற்றாழை உங்கள் வீட்டில் இடமே இல்லாட்ட கூட 3 months வரையே ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியிலேயே ஃப்ரிட்ஜ் இல்லாட்ட கூட வெளியிலேயே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் இன்க்ரீடியன்ஸ் சுத்தமான தேங்காய் எண்ணெய். அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஒரு எம்டி பவுலை எடுத்துக்கலாங்க. இந்த எம்டி பவுல 3 tablespoon அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கிடுவோம். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் 3 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் இது கூட 3 tablespoon சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அடர்த்தியான ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விட 1 மடங்கு கூட எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ hour கழித்து மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இல்லைனா சீயக்காய் கூட யூஸ் பண்ணிக்கிடலாங்க. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா 5 to 10 minutes வரைய இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுங்கள். இது ஓகேனா ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை வீக்லி 2 times வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது உங்களுக்கு நரைமுடி அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி இப்போ தான் நரைமுடி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அந்த அளவுக்கு இதில் குட் ரிசல்ட் கிடைக்குங்க. இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.